பருத்தி சாகுபடி பற்றி பார்ப்போம். பருத்தி சாகுபடியில் முதலில் பயிரின் ரகங்கள். பயிரின் ரகத்தில் ஆந்திர பிரதேசம் P2 16F, Gaurani 6, H420, Kokkanada 1, Kokkanada 2, ராயல் சீமா. கர்நாடகாவிற்கு லட்சுமி, ஹம்பி, மைசூர் விஜய், பாக்கியா DS 51, மகாராஷ்டிரா TH 286, ரஜத் HKH 84, SRT 1, LRA 51, 66. தமிழ்நாட்டுக்கு RCH 2, சர்பாஸ், ஜாது, ஜாக்பாட், ATM. அடுத்து மண்ணின் கார அமிலத்தன்மை. பருத்திக்கு மண்ணின் கார அமிலத்தன்மை 6-8 இருக்க வேண்டும், நடுநிலையாக இருக்க வேண்டும். மண்ணின் கார அமிலத்தன்மையின்படி தாவர ஊட்டச்சத்து கிடைக்கும் விதம் கீழே தரப்பட்டுள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து பருத்திக்கு மண் வகை. மண் வகை வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், செம்பறை மண். மொத்தம் 1, 2, 3, 4, 5 வகையான மண்ணில் பருத்தி பயிரிடலாம். அடுத்து விதைக்கும் காலம். விதைக்கும் காலம் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். அடுத்து நடவு பொருள். பருத்திக்கு விதை மட்டுமே உள்ளது, கிழங்கோ, ஒட்டுக்கட்டுதலோ, முதிரா இளம் தண்டுகளோ, இருபுற கரணைகளோ கிடையாது. அடுத்து பயிர் காலம். பயிரின் காலம் 6-8 வரை. விதைத்த நடவு செய்த நாளிலிருந்து முதல் அறுவடை நாள் 5. அடுத்து விதை அளவு. வரிசை முறையில் விதைப்பு 1-3.5 ஒரு ஏக்கருக்கு. விதை நேர்த்தி. விதைகளை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் பசுவின் சாணம் மற்றும் மரச்சாம்பலை தேய்த்து பின்னர் நிழலில் உலர்த்தவும். விதைப்பு ஆழம் 2-3 சென்டிமீட்டர், இந்த படத்தில் உள்ளது போல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து இடைவெளி. இடைவெளி வரிசைக்கு வரிசை 45-60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் இடைவெளி 45-60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 45-60 சென்டிமீட்டர், வரிசைக்கு வரிசை 45-60 சென்டிமீட்டர், படத்தில் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து நிலம் தயாரித்தல். நிலத்தை 2-3 உழுது சால்மேடு அமைக்க வேண்டும், அதாவது பார் எடுத்து கொள்ளுதல். அடுத்து நீர்ப்பாசன வகை. நீர்ப்பாசனம் இதற்கு வாய்க்கால் நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம் உகந்தது. வாய்க்கால் நீர்ப்பாசனத்தில் 10-15 இடைவெளி, சொட்டு நீர் பாசனம் 3-4 1 நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். அடுத்து உரங்கள். தொழு உரம் 10-12 ஒரு ஏக்கருக்கு. தலைச்சத்து 50 கிலோ, மணிச்சத்து 25 கிலோ, சாம்பல் சத்து 25 கிலோ ஒரு ஏக்கருக்கு. இதற்கு பயோசெரில் 360 உரம் 4 மூட்டை தந்து கொள்ளலாம். சாண உரம் தொழு உரம் இல்லாமல் இருந்தாலும் பயோசெரில் 360 உரமே ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டை போதும். அடுத்து நுண்ணூட்ட சத்துக்கள். நுண்ணூட்ட சத்துக்கள் ஒரு ஏக்கருக்கு மாங்கனீஸ் கலவை 6 கிலோ, இதை தனியாக வாங்க தேவையில்லை. இந்த மாங்கனீஸ் கலவை பயோசெரில் 360 உரத்தில் 4 மூட்டையில் உள்ளது. 360 உரம் 4 மூட்டை பருத்திக்கு ஒரு ஏக்கருக்கு தந்தாலே போதும். அடுத்து எல்லைப்பயிர். பருத்தி சாகுபடியில் எல்லைப்பயிராக துவரை, கம்பு, சோளம், மக்காச்சோளத்தை விதைத்துவிட்டால் பூச்சி புழு தொந்தரவு அதிகமாக இருக்காது. அடுத்து பருத்தியில் ஊடுபயிர். ஊடுபயிர் கொத்தவரங்காய், பச்சை பயிறு, சோயாபீன் இவைகளை போட்டுக்கொள்ளலாம். அடுத்து கைக்குத்து மூலம் களையை கட்டுப்படுத்துதல். 2-3 கைக்குத்து மூலம் களை எடுத்தல். அடுத்து அறுவடை. விதைத்த நடவு அல்லது நாற்று. முதல் அறுவடை 5, இரண்டாவது அறுவடை 5-7. மகசூல் கிலோ அல்லது டன் ஒரு ஏக்கருக்கு. வீரிய ஒட்டு ரகம் 350-400 கிலோ, நாட்டு ரகம் 250-300 கிலோ. அறுவடைக்கு பின் சுத்தம் செய்தல், உலர்த்துதல். பருத்தி சாகுபடி முடிந்து அடுத்த பயிர் அல்பால்பா, சோளம், காய்கறிகள் அல்லது கோதுமை. மேலும் பருத்தி சாகுபடியில் பருத்தி செடியை தாக்கும் புழு, பூச்சி, நோய்களை பற்றி விரிவாக பார்ப்போம். பருத்தி செடியை தாக்கும் முதல் நோய் பியூசேரியம் வாடல் நோய். நோயின் அறிகுறிகள்: பாதிக்கப்பட்ட இளஞ்செடியின் விதை இலைகள் மஞ்சளாகவும் பழுப்பாகவும் மாறுவதுடன் இலைக்காம்புகளின் மீது பழுப்பு வளையம் காணப்படும். நாளடைவில் இளஞ்செடிகள் காய்ந்துவிடும். வளர்ந்த செடியில் நோய் தொற்றினால் அடிப்பாகத்திலுள்ள முதிர்ந்த இலைகள் ஆரம்பத்தில் மஞ்சளாக மாறி பின் வாடி உதிர்ந்துவிடும். 3, தண்டின் அடிப்பகுதி கருமையாகவும் உரித்து பார்த்தால் கருப்பு அல்லது பழுப்பு நிற கோடுகள் காணப்படும். கட்டுப்பாடு நடவடிக்கைகள்: பயோசெரில் LSP, LSV, STV, STH போன்றவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒன்று இருக்கும்.
அடுத்த நோய் வெர்டிசிலியம் வாடல் நோய். நோயின் அறிகுறிகள்: பொதுவாக பயிர் பூத்து காய்பிடிக்கும் தருணத்தில் மிகுதியாக தோன்றும். இலை நரம்புகளின் இடைப்பட்ட பகுதி வெளுத்து மஞ்சளாக காணப்படும். இலைப்பாகத்தில் வெளி ஓர பகுதிகளும் காய்ந்துவிடும். நரம்புகளின் ஓரங்களில் மட்டும் பசுமை நிறமும் மற்ற பகுதிகளில் காய்ந்த பழுப்பு நிறமும் கொண்ட குவிந்த தோற்றம். புலியின் கால் தட வரி போன்று காணப்படும். செடியின் மேல்பட்டையை நீக்கி பிளந்து பார்த்தால் இளஞ்சிவப்பு நிற கோடுகள் காணப்படும். கட்டுப்பாடு நடவடிக்கைகள்: பயோசெரில் எல்எஸ்பி எல்எஸ்வி எல்எஸ்பி பிங்க் ஸ்ப்ரே செய்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். நோயின் அறிகுறிகள் இதை போன்று இருக்கும். அடுத்து வேரழுகல் நோய். நோயின் அறிகுறிகள்: முளையிடும் நாற்றுக்களின் விதையிலை கீழ்த்தண்டில் கருப்பு புண்கள், தண்டின் பட்டை இடைநீக்கமடைந்து நாற்றுகள் இறந்துவிடும். தண்டின் அடிப்பகுதியில் பட்டைநார் நாராக உறிந்துவிடும். வேர்பகுதி முழுவதும் சிதைந்துவிடும். செடிகை பிடுங்கினால் எளிதில் வந்துவிடும். இதுபோல் காய்ந்து காணப்படும். நோயின் அறிகுறிகள்: வேர் இதுபோல் காய்ந்தது போல் இருக்கும். வேர்பகுதி இப்படி இருக்கும். செடியின் மேல்பகுதி காய்ந்தது போல் இருக்கும். கட்டுப்பாடு நடவடிக்கைகள்: பயோசெரில் ஆர்எஸ்என் எஸ்டிவி எஸ்டிஹெச் போன்ற மருந்துகளை தந்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து சாம்பல் அல்லது அரியோலேட் பூஞ்சை காளான் அறிகுறிகள் இது போன்று இருக்கும். நோயின் அறிகுறிகள்: கீழ் மேற்பரப்பில் ஒழுங்கற்ற வெளிர் ஒளி ஊடுருவக்கூடிய புண்கள் மற்றும் சாம்பல் பூஞ்சான வளர்ச்சி காணப்படுதல். இலையின் மேல்புற மேற்பரப்பில் வெளிர் பச்சை நிற புள்ளிகள் தோன்றும். பாதிக்கப்பட்ட இலைகள் உள்நோக்கி காய்ந்து மஞ்சள் நிறமாக மாறி வளர்ச்சி அடைவதற்கு முன்னதாக உதிர்ந்துவிடும். அறிகுறிகள் இப்படி இருக்கும். இப்படி இது போன்று இருக்கும் அறிகுறிகள். கட்டுப்பாடு நடவடிக்கைகள்: பயோசெரில் எல்எஸ்பி எல்எஸ்வி எல்எஸ்பி பிளாக் மூன்று விதமான மருந்துகள் இருக்கும். ஸ்ப்ரே செய்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். பருத்திகள் அடுத்து காயழுகள். நோயின் அறிகுறிகள்: காய் முழுவதும் கருப்பு அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். காய் வெடிக்காமல் இளம்பருவத்திலேயே உதிர்ந்துவிடும். அறிகுறிகள் இது போன்று இருக்கும். இப்படி இருக்கும் காய்கள். இது போன்று இருக்கும். இதற்கு பயோசெரில் எல்எஸ்பி பிங்க் எல்எஸ்பி பிளாக் எஸ்டிவி மூன்று தந்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பருத்தியில் ஆல்டர்னேரியா இலைக்கருகல் நோய். இலை இது போன்று புள்ளி புள்ளியாக கருப்பாக கருகி இருக்கும். நோயின் அறிகுறிகள்: பாதிக்கப்பட்ட இலைகளில் பழுப்பு நிறத்தில் வட்ட வடிவத்தையோ ஒழுங்கற்ற வடிவத்தையோ கொண்ட சிறு சிறு புள்ளிகள் காணப்படும். ஒவ்வொரு புள்ளியிலும் செறிவான வளையங்களால் சூழப்பட்ட ஒரு மையப்புண் காணப்படும். பாதிக்கப்பட்ட இலைகள் நொறுங்கி உதிர்ந்துவிடும். இலையின் அறிகுறிகள் இப்படி இருக்கும். கட்டுப்பாடு நடவடிக்கைகள்: பயோசெரில் எல்எஸ்பி பிங்க் எல்எஸ்பி பிளாக் தந்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து மைரோதீசியம் இலைப்புள்ளி. 0.5 மில்லிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட சிறப்பு நிற புள்ளிகள் இலைகளின் விளிம்புகளுக்கு அருகில் காணப்படும். பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள புள்ளிகளின் நடுவில் இலைகள் உதிர்ந்து காணப்படும். நோயின் அறிகுறிகள் இப்படி இருக்கும். அடுத்து செர்கோஸ்போரா இலைப்புள்ளி. நோயின் அறிகுறிகள்: இலைகளில் வட்டமான அல்லது ஒழுங்கற்ற சாம்பல் நிற புள்ளிகள் காணப்படும். முதிர்ந்த இலைகளில் புள்ளியின் ஓரத்தில் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தில் காணப்படும். இது போன்று இருக்கும் இலைகளில். இதற்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள்: பயோசெரில் எல்எஸ்பி பிங்க்கு எல்எஸ்பி பிளாக் இரண்டையும் ஸ்ப்ரே செய்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து புகையிலை கீற்று வைரஸ் நோயின் அறிகுறிகள்: உள்ளூர் புண்கள் வளையங்கள் ஒழுங்கற்ற ஊதா நிற புள்ளிகள் அல்லது திடமான காய்ந்த புள்ளிகளாக தோன்றும். ஆரம்ப மீட்பு நிலை குளோரோடிக் நரம்புகள் தவிர சாதாரணமாக தோன்றும் புதிய இலைகள் உருவாகின்றன. நாள்பட்ட அல்லது தாமதமாக மீட்கும் நிலை இலை இயல்பைவிட தடிமனாகவும் மென்மையான அமைப்புடனும் இருக்கும். இதழ்கள் பிரிக்கப்பட்டு ஓரங்கள் உலர்ந்தும் இருக்கும்.
நோயின் அறிகுறிகள் இது போன்று இருக்கும். இதற்கு பயோசரில் எல்எஸ்பி பிங்க்கு எல்எஸ்பி பிளாக் இரண்டும் தந்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து அமெரிக்கன் காய்ப்புழு. அமெரிக்கன் காய்ப்புழு நோயின் அறிகுறிகள் இலைகளில் பச்சையம் குன்றிய புள்ளிகள் தோன்றி அவை ஒன்றிணைந்து இலை திசுக்களின் ஒழுங்கற்ற மஞ்சள் நிறத்தை உருவாக்குகிறது. இது நரம்புகளிலிருந்து இலைகளின் வெளிப்புற விளிம்புகள் வரை நீண்டிருக்கும். கடுமையான தொற்றின் விளைவாக முழுமையாக வளர்ச்சியடைவதற்கு முன்னதாகவே இலையுதிர்வு ஏற்படுகிறது. கரும் பூசான வளர்ச்சி ஏற்படுகிறது. அமெரிக்கன் காய்ப்புழுவின் அறிகுறி இப்படி இருக்கும். இதற்கு பயோசரில் எல்எஸ்பி பிளாக் எஸ்டிவி தந்து ஸ்ப்ரே செய்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இளஞ்சிவப்பு காய்ப்புழு இது போன்று இருக்கும். நோயின் அறிகுறிகள் புழு உணவு உட்கொள்வதன் காரணமாக துளையிடும் எச்சத்தில் எச்சம் காணப்படும். காய்களை திறக்கும்போது சேதமடைந்த விதை கொட்டை கவனிக்கப்படும். தாக்கப்பட்ட மொட்டுக்கள் மற்றும் முழு வளர்ச்சி அடையாத காய்கள் உதிர்ந்துவிடும். நோயின் அறிகுறிகள் இப்படி இருக்கும். இந்த பூக்களை பருத்தி பூவை திறந்தால் இப்படி இருக்கும். இது போன்று காய்களுக்குள்ளே இப்படி இருக்கும். காய்களுக்குள்ளே இளஞ்சிவப்பு புழு இருக்கும். இது போன்று இருக்கும். இதற்கு பயோசரில் எல்எஸ்பி பிளாக் எல்எஸ்பி பிங்க் எஸ்டிஹெச் மூன்றும் ஸ்ப்ரே செய்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து புள்ளி காய்ப்புழுக்கள். காய்களில் வந்து புள்ளி போன்ற அமைப்பை ஏற்படுத்தும் புழுக்கள் நோயின் அறிகுறிகள். பூப்பதற்கு முன்னதாகவே குருத்து பகுதி வாடி காய்ந்து தொங்கி காணப்படும். தாக்கப்பட்ட மொட்டுக்கள் மலராமலேயே உதிர்ந்துவிடும். காய்களில் துளைகள் மற்றும் அழுகல் காணப்படும். இதற்கு பயோசரில் எல்எஸ்பி பிளாக் எல்எஸ்பி பிங்க் எஸ்டிஹெச் மூன்றும் தந்து ஸ்ப்ரே செய்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து தண்டு கூன்வண்டு. தரைமட்டத்திற்கு சற்று மேலே உள்ள தண்டுகளில் வீக்கம் காணப்படுதல், வேறு வழி இல்லாமல் இளம் தாவரங்கள் அழிக்கப்படுதல், உயிர் வாழும் பழைய தாவரங்கள் வீரியத்தையும் வலிமையும் இழப்பதால் பலத்த காற்று வீசும்போது கணுக்கள் உடைந்துவிடும். நோயின் அறிகுறிகள் இப்படி இருக்கும். இது போன்று இந்த செடியின் தண்டு பகுதி இப்படி புடைத்தது போல் இப்படி இருக்கும். பருத்தி செடியின் கீழ்ப்பகுதி இது நிறைய வயல்களில் பார்த்திருப்பீர்கள். செடி இது போன்று வாடி காய்ந்துவிடும். தண்டுக்கு உள்ளே இது போன்று புழுக்கள் இருக்கும். தண்டு பகுதி இப்படி புடைத்தது போல் இப்படி ஆகிவிடும். இதற்கு பயோசரில் ஆர்எஸ்என் எஸ்பிஎம் எல்எஸ்பி பிளாக் மூன்றும் தந்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது தண்டு கூன்வண்டு. தாக்கப்பட்ட தண்டின் நுனியில் சிறு வீக்கம் காணப்படும். தாக்கப்பட்ட தண்டுகளில் சிறிய துளைகள் காணப்படும். இதுபோல் அறிகுறி இருக்கும். இதற்கும் கட்டுப்பாட்டு நடவடிக்கை பயோசரில் எல்எஸ்பி பிளாக்கு ஆர்எஸ்என் எஸ்டிஹெச் மூன்றும் தந்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். மண் வழியாக இதுக்கு தர வேண்டும். அடுத்து இலை சுருட்டு புழு. நோயின் அறிகுறிகள் பட்டு நூல்களால் கட்டப்பட்ட ஊதுகுழல் வடிவில் இலைகள் சுருண்டு காணப்படும். கடுமையான தாக்குதலின் போது தாவரங்கள் இலை உதிர்ந்து காணப்படும். இதுபோல் பருத்தி இலையில் இவர் கூடு கட்டியது போல் இப்படி இருக்கும். சுருண்டு இந்த இது போன்று இருக்கும். கட்டுப்பாட்டு நடவடிக்கை இதற்கு பயோசரில் எல்எஸ்வி எல்எஸ்பி பிங்க் எல்எஸ்பி பிளாக் மூன்று மருந்தையும் ஸ்ப்ரே செய்து கொள்ளலாம். அடுத்து புகையிலை வெட்டுப்புழு. இது போன்று இருக்கும் புழுவின் அமைப்பு. நோயின் அறிகுறிகள் இலையை சுரண்டி இலையின் நரம்புகளின் எலும்பு குட்டை விட்டு வெளியேறும். கடுமையான தாக்குதலின் போது இலை அல்லது காய்கள் இல்லாமல் தண்டு மற்றும் பக்கத்தளிர்கள் மட்டும் வயரில் தங்கி நிற்கும். புழு இது போன்று இருக்கும். செடிகை இப்படி இலை முழுவதும் தின்றுவிடும். இதற்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கை பயோசரில் எல்எஸ்பி பிளாக் எல்எஸ்பி பிங்க் எஸ்டிஹெச் மூன்றும் தந்து ஸ்ப்ரே செய்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து சாம்பல் நிற வண்டு. சாம்பல் நிற வண்டு நோயின் அறிகுறிகள் இலையின் ஓரங்கள் வெட்டப்பட்டது போல் காணப்படும். செடிகள் திட்டுத்திட்டாக வாடுதல் செடிகளை இழுத்தால் எளிதில் கைக்கு வரும். நோயின் அறிகுறிகள் இப்படி இருக்கும். அந்த வண்டு சாம்பல் நிற வண்டு. இதற்கு பயோசரில் எல்எஸ்பி பிளாக் எஸ்பிஎம் எஸ்டிஹெச் மூன்றையும் கலந்து ஸ்ப்ரே செய்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். பருத்திகள் இலைத்தத்து பூச்சி நோயின் அறிகுறிகள் மென்மையான இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். இலைகளின் ஓரம் கீழ் நோக்கி சுருண்டு சிவந்து காணப்படும்.
கடுமையான தொற்று ஏற்பட்டால் இலைகள் பழுப்பு நிறமாகவோ அல்லது செங்கல் சிவப்பு நிறத்தையோ பெறும். பூச்சியால் தாக்கப்பட்ட செடியின் இலைகள் காய்ந்து விழுவதால் செடியின் வளர்ச்சி தடுக்கப்படும். கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள். இதற்கு பயோசிரியல் LSP பிங்க், LSP பிளாக், STV மூன்றும் கலந்து ஸ்ப்ரே செய்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். நோயின் அறிகுறிகள் இதுபோன்று இருக்கும். இது ஒன்று, பருத்தி சாகுபடியில் முறையாக கவனித்து அதிக மகசூலை பெற வேண்டுமென வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.